நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ராசி பலன்கள் பிளவ வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகு காலம் மூன்று நான்கு முப்பது குளியை பனிரெண்டு ஒன்று முப்பது யமகண்டம் ஒன்பது பத்து முப்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி என்று இரவு எட்டு ஒன்பது வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு ஐம்பத்தி நாலு வரை புனர்பூசம் பின்பு பூசம் யோகம் இன்று அதிகாலை இரண்டு ஐம்பத்தி நாலு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் போராடம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் என்று மனசுல ஒரு நிம்மதியற்ற நிலை இருந்து கொண்டே இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் இருப்பதுல கொஞ்சம் சிரமம்தான் கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குமா என்றால் கொஞ்சம் கடினம்தான் கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் கோபங்கள் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓரளவு முடிவு கிடைக்குங்க பிரச்சனைகள் ஏற்பட்டால் மட்டுமே முடிவு கிடைக்குங்க அதனால் கவலை வேண்டாங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் சாமர்த்தியமாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில நேரத்துல இடம் பொருள் தெரியாமலும் செயல்பட்டு விடுவீர்கள் மனசுல நம்பிக்கையை கொள்ள வேண்டும் பணவரவு திருப்திகரமாகவே இருக்குங்க ஆனால் ஓரளவு தேவையும் இருக்குங்க இருப்பதை வைத்துக்கொண்டு கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் இன்றைய நாளை ஒட்டி செல்வது ரொம்ப நல்லது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியிருக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் கால தாமத்துடன் உங்களுக்கு வந்து சேருங்க என்று எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து எடுக்க பாருங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி சரிதானா செயல்பட்டு வருமா கண்டிப்பாக வெற்றி பெறுமா என்று சிந்தனையை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள் என்று பெண்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்குங்க பெண்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் முன்னேற்றம் காத்திருக்குங்க அதே போல பெண்கள் தயவு செய்து அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பயணத்தின் பொழுது பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பாராத முன்னேற்றம் காத்திருக்குங்க கல்வியில எடுக்கக்கூடிய முயற்சியில நல்ல சிறப்பு இருக்குங்க இருந்தாலும் பாடங்களை எப்பொழுதும் படிப்பதை நீங்க விட்டுவிட வேண்டாம் தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள் படித்த பாடத்தை எப்பொழுதும் எழுதி பார்க்க பழகிக்கொள்ளுங்கள் காதலில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் சிரமங்களும் கொஞ்சம் ஏற்றங்களும் இருக்கத்தான் செய்யும் அதாவது இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படும் அதற்காக நீங்க தேவையில்லாமல் பெரிய மனவருத்தத்தை வருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் காதல் கை கூடிவிடும் புரிந்து கொண்டு கொஞ்சம் நடந்து கொள்ளுங்கள் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுதுங்க பிரவுன் நிறத்துல ஆடையை அணிய வேண்டுங்க பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே என்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று மற்றவரிடம் உரையாடும் பொழுது இடம் பொருள் தெரியாமல் சில நேரங்களில் குழப்பி விடுவீர்கள் எச்சரிக்கையுடன் பேசுவது ரொம்ப நல்லதுங்க அவசியம் ஏற்பாடுமாயின் மட்டுமே அக்கம் பக்கத்திடம் உரையாட வேண்டும் பயணத்தின் பொழுது பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாவடக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டுங்க மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருப்பதால் மனசுல ஒரு நிம்மதியற்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கும் பரணி என்று சில விஷயங்களை எச்சரிக்கையுடன் செய்ய பாருங்கள் அவசரம் அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம் என்று முற்போக்கான சிந்தனை உங்களுக்கு எழக்கூடும் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க குடும்பத்தை பொறுத்தவரையும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் இல்லை ஓரளவு கலகலப்பான சூழலும் இருக்கின்றது மாலை நேரம் வரை கொஞ்சம் பொறுத்தருங்கள் எல்லாம் உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும் நல்லபடியாகவே நடக்கும் கருத்தியை என்று முயற்சிகளில் ஓரளவு தெளிவு வேண்டும் நிதானமான போக்கை நீங்க வெளிப்படுத்த வேண்டும் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்க வேண்டும் சில நேரங்களில் உங்களுடைய பேச்சில் பகை ஏற்படக்கூடிய சூழல் பார்த்து கொள்ளுங்கள் மனசில் நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் பணம் ஓரளவு திருப்திகரமாக வந்து சேரும் பிரச்சனை இல்லை ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் என்ற மனைவி குழந்தைகளின் ஆரோக்கிய குறைவு மருத்துவ செலவை கொடுக்குங்க எடுத்த காரியங்கள் தோல்வி அடைவதைக் கண்டு மனம் தோல வேண்டாம் தயவு செய்து எதையும் பொறுத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நிதானமாக எதையும் செய்ய பாருங்கள் வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயங்க தோல்வியே வெற்றிக்கு முதல் படிங்க அதை புரிந்து கொண்டு நீங்க செய்ய பாருங்கள் பேச்சின் நாள் என்ற காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும் எதிலும் தாமதமான போக்குத்தான் காணப்படும் அதனை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள் உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்படும் எதிர்ப்புகள் படிப்படியாக குறைந்து விடுங்க அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு கொஞ்சம் மாறும் என்று மனசுல எதை பற்றியோ நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும் வேகமும் பிறக்கும் கடன் பிரச்சனை கூட கட்டுக்குள் இருக்கும் போட்டிகள் கண்டிப்பாக மறையுங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் லாபத்தை ஓரளவு ஈட்டிக் கொள்வீர்கள் பழைய பாக்கிகளை கூட ஓரளவு வசூல் செய்து விடுவீர்கள் உடல் நிலையில ஏற்கனவே இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும் பிரச்சனைகள் ஓரளவு படிப்படியாக குறையும் ஆனால் உடல் மட்டும்தான் சோர்வாகவே காணப்படும் தயவு செய்து சுறுசுறுப்பாக இருக்க நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கணவன் மனைவி இருவருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபங்கள் வரக்கூடுங்க கோபங்கள் இல்லாமல் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் என்று காதலில் உள்ளவர்களுக்கு நிதானமான போக்கு வேண்டுங்க காதல் ஓரளவு கைகூடிவிடும் சில நேரங்களில் மனசுக்கு வருத்தத்தையும் கொடுக்கும் அதனையும் நீங்க சமாளித்து தான் ஆக வேண்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும் அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு விலையும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் குறிப்பிடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை என்று பழைய வசூலாக்க கொடுங்க உடல்நிலையில கூட நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆனால் மனைவி குழந்தைகளின் உடல்நிலையில் மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்று சில விஷயங்களில் தோல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனை கண்டு நீங்க மனம் கவலை கொள்ள வேண்டாம் ஏனென்றால் மதியத்திற்கு மேலே தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடும் அதற்கு முன்னே நீங்க மன வருத்தங்கள் எதுவும் கொள்ள வேண்டாம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் நடக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் ரோகிணி என்று முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க சில காரியங்கள்ல தாமதமான போக்கு தாங்க காணப்படும் செய்யக்கூடிய வேலையில வேகம் பிறகுங்க கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஓரளவு பிரச்சனைகள் சரியாகும் அதாவது கடன் நாளில் உங்களுக்கு பெரிய அளவுல தொல்லை ஏற்படாது என்று என்று நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவே இருப்பார்கள் நேரம் கிடைக்கும் பொழுது ஆலயம் சென்று வாருங்கள் மனதை கொஞ்சம் நம்பிக்கையுடன் வைத்துக் கொள்ளுங்கள் மிருகு சிரிஷம் என்று சொல்லை செயலாக்கி காட்டிவீர்கள் செயல்திறன் இன்று அதிகமாக இருக்குங்க போட்டிகளும் பொறாமைகளும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க நட்புடன் இனிமையாக பொழுதை கழிப்பீர்கள் சில காரியங்களில் மட்டும்தான் தோல்வி ஏற்படும் அதை நினைத்து நீங்க மனம் வருத்தம் கொள்ள வேண்டாம் பின்னொரு நாளில் நீங்க வெற்றிகரமாக அதனை செய்து முடிப்பீர்கள் தேவையில்லாத விஷயத்தை நினைத்து குழப்பிக்கொள்ளாமல் மனசை கொஞ்சம் லகுவாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க நேரம் கிடைக்கும் பொழுது ஆலயம் சென்று வாருங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியுடன் காணப்படலாம் மிதுனம் மிதுனம் ராசி நீயிறீர்கள் என்று எதிர்பாராத இடங்களிலிருந்தும் பல வழிகளிலும் உங்களுக்கு பணவரவு ஏற்பட கூட்டுங்க தொழிலில் இருந்த மந்தமான நிலை படிப்படியாக சரியாக்கிவிடும் உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கக்கூடும் பெரியோர்கள் நண்பர்கள் சந்திப்பினால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கப் பெறுவார்கள் இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கக்கூடும் குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்துவிடும் கணவர் மனைவிக்கிடையே மனக்கசப்பு நீங்குங்க தொழில் வியாபாரத்துல நண்பர்கள் மூலம் நன்மையும் உண்டாகுங்க வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் செல்வாக்குடன் இன்று திகழ்வீர்கள் செல்வத்தையும் இன்று சேர்த்து விடுவீர்கள் ஆபரணப் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் புத்தாடை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று கிடைக்கக்கூடும் விளையாட்டுகளில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு சாதனை படைக்கும் நாளாகவே இருக்குங்க அதே போலங்க விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் காத்திருக்குங்க ஆனால் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருக்குங்க என்ற வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை கண்டிப்பாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்கள் அமையக்கூடும் நல்ல வரன்களை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல காலமாக உங்களுக்கு இருப்பதினால் தயவு செய்து கல்யாண முயற்சியை மேற்கொள்ளுங்கள் திருமணத்தை நீங்க வெகு விரைவில் முடித்து விடலாம் கொஞ்சம் தயவு செய்து முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் கணவர் மனைவிக்கிடையே இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்வதால் நெருக்கம் கொடிவிடும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய யோகமும் இருக்குங்க காதலில் கூட நீங்க எப்படியும் ஜெயித்து விடுவீர்கள் மன முறிவில் இருந்த காதல் கூட கண்டிப்பாக கைகூடிவிடும் காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியுங்க பிரச்சனை எதுவும் இல்லை என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு வேலையும் தொடர்ந்து செய்து கொண்டே வரங்கள் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் என்று கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஏற்படுங்க நெருக்கம் விடுங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு கூடும் பெரியோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்களும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடத்திலிருந்து பணம் பல வழியிலும் வந்து சேருங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் இன்று மிருகன் சிறிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் திருவாதிரை இன்றைய நாளை நீங்க பொன்னான நாளாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும் பண வரவு இருக்கும் வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்கி விடுவீர்கள் குடும்ப பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கும் தேவையான நிதி உதவிகள் கிடைக்கக்கூடும் என்று நண்பர்களின் சந்திப்பினால் மன மகிழ்ச்சி கொள்ளுங்க சிலருக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் காத்திருக்குங்க புனர்பூசம் என்று எதிரியில் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வாழ்வீர்கள் கடன் பிரச்சனைகள் கூட அவ்வளவாக உங்களுக்கு தொல்லையே கொடுக்காதுங்க கடன் அடைபடக்கூடிய அளவுல உங்களுக்கு பண வருமானமும் வந்து சேருங்க செய்யக்கூடிய வேலையை மட்டும் கொஞ்சம் தெளிவுடன் செய்ய பாருங்கள் சில நபர்களிடம் மட்டும்தான் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்று இருக்குங்க அதாவதுங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகமாகவே காணப்படுதுங்க என்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாகவே இருக்கின்றது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்க தொடங்கலாம் கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று பெற்றோர்களால் நன்மை உங்களுக்கு ஏற்படுங்க பெற்றோர்கள் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார்கள் நல்லது கெட்டதுகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் தயவு செய்து பெற்றோரிடம் நீங்க கோபங்கள் மட்டும் பட வேண்டாம் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் உருவாகும் இல்லத்துல சந்தான பாக்கியம் கட்டி மயிலை செல்வம் கேட்கக்கூடிய அம்சம் இருக்குங்க உல்லாச பயணங்களால் சந்தோஷம் ஏற்படும் என்ற மன அமைதி கண்டிப்பாக இருக்கும் இழப்படியாக நின்ற காரியம் நல்லபடியாக நடந்து முடியும் நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த காரியம் இன்று உங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்கும் அதன் மூலம் லாபத்தையும் உங்களால் பெற முடியும் விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலம் கிடைக்குங்க வராமல் நின்ற பணம் கைக்கு கண்டிப்பாக வந்து சேருவுங்க புதிய நபர்களின் நட்பும் அதனால் மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும் உங்க வாழ்க்கையில இன்று மதிப்பு கூடுங்க செய்கின்ற செயலை திருப்தியுடனே செய்ய பார்ப்பீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய அம்சமும் இன்று புத்தாடை வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க எதிரிகளின் தொல்லை ஏதும் இல்லாமல் எல்லாம் சுமூகமாகவே செல்லும் கடகம் ராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள இருந்த இனம் புரியாத பயம் கண்டிப்பாக மாறிவிடும் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பார்கள் இன்றைய நாள் திட்டமிட்ட பணியில நல்ல முன்னேற்றம் காத்திருக்குங்க இன்று எதை செய்தாலும் உங்களுக்கு நல்லதாகவே நடந்து முடியுங்க காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கைகூடிவிடும் காதல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சென்றுவிடும் அது மட்டும் இல்லைங்க மாணவ கண்மணிகளுக்கு கூட கல்வி மீது அதிகப்படியான அக்கறை ஏற்படும் நீங்க கல்வியில நீங்க கொஞ்சம் சிரமம் எடுத்தால் வாழ்க்கையிலையும் நீங்க முன்னேறி விடலாம் படிப்பை நீங்க தொடர்ந்து கொண்டே இருங்கள் நல்ல முறையில் படித்து கொண்டே இருங்கள் அதற்கான நல்ல பணனை நீங்க அனுபவிக்க கூடும் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும் அப்படியே என்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் நல்லது கண்டிப்பாக நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மேலுங்கும் மனசுல மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்கும் மதிப்பும் மரியாதையும் உயருங்க மனமும் இன்று அமைதியுடனே காணப்படும் பயணங்களால் சந்தோஷம் நிலவுங்க தேவையான அளவு பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் என்று உருவாகும் பூசம் எதிரிகளின் தொல்லை ஏதும் இல்லாமல் நிம்மதியாக காணப்படுவீர்கள் திட்டமிட்ட பணியில கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் வராமல் இருந்த பணம் கூட கையில் வந்து சேரும் நிலுவை தொகையும் என்று சரியான முறையில வந்து சேருங்க புதிய நபர்களின் நட்பும் அதனால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் இன்றைய நாளை நீங்க சிறப்புடன் பயன்படுத்திக் கொள்வீர்கள் ஆன்மீகத்திலையும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள் ஆயிலியம் என்று நீங்கள் போட்ட திட்டங்கள் மட்டுமே நல்ல விதத்தில் நிறைவேறும் முயற்சிகளில் கூட நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைத்துவிடும் பாதியில் நின்ற பணி கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் என்று எதிரிகளின் தொல்லை ஏதுமில்லாமல் மனம் சந்தோஷமாக காணப்படும் குடும்ப வாழ்க்கையில உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்கள் பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பீர்கள் உங்களுக்கான தேவையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சிம்மம் சிம்மம் ராசி நீர்கள் என்று தனவரவும் கூடும் நாளாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க கூடுங்க திருமண பேச்சுக்கள் இல்லத்தில் ஆரம்பமாகலாம் அந்த பேச்சுக்கள் இருந்து உங்களுக்கு நல்ல தெளிவும் நல்ல முடிவும் கிடைக்கலாம் என்று எதிரும் நீங்க சிறப்புடன் இருந்து வெற்றி கொள்வீர்கள் நண்பர்களால் உதவிகள் உண்டாகும் சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க பணவரவும் தாராளமாக இருக்குங்க கேட்டு கூட உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க பிறருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் இன்று மேலும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக திறந்துவிடும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கண்டிப்பாக கூடிவிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காணக்கூடுங்க வேலை பலு கொஞ்சம் குறையுங்க திறமையான பேச்சு வெளிப்படுங்க என்று சக ஊழியர்கள் உங்கள் மீது நல்ல நம்பிக்கை வைக்கக்கூடும் அந்த நம்பிக்கைக்கு நீங்க பொருத்தமான நபராக இருப்பீர்கள் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்குங்க மனசுல மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிலை கொண்டிருக்குங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை கொடுக்கும்படியாகவே இருக்கும் ஒட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தில் மேல் இருந்த பயம் படிப்படியாக விலகி வாழ்க்கைய முன்னேற்ற பாதையை நோக்கி எடுத்து செல்வது நன்றாகவே தெரியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனையும் உடல் பிரச்சனையும் தான் கடன் பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒரு சில நாட்களுக்கு சமாளித்துக் கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக கடன் எளிமையாக அணிந்துவிடும் அதே போல உடல் பிரச்சனையில உங்களுக்கு முதுகு சார்ந்த பிரச்சனை வயிற்று சார்ந்த பிரச்சனையும் தான் பெரிய அளவுல தொல்லையை கொடுத்து வருகின்றது அதுவும் கொஞ்ச நாளைக்கு தாங்க அதற்கும் நீங்க மருத்துவம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வாருங்கள் அதனையும் நாம சீக்கிரமாக சரிப்படுத்தி விடலாம் என்று காதலில் உள்ளவர்களுக்கு நிதானமான போக்கு வெளிப்பட வேண்டும் அப்பொழுதுதான் காதல் கைகூடிவிடும் அவசரப்பட்ட வார்த்தைகளை பேசிவிட்டு முன்கோபங்கள் எதுவும் கொள்ளவே வேண்டாம் மாணவர்களுக்கு படிப்புல சிந்தனை இருந்தாலும் படிக்க முடியாமல் போகலாங்க சில நெருக்கடியான சூழலும் சில தடைகளும் கூட ஏற்படக்கூடும் மாணவர்களுக்கு விளையாட்டுல அதிகப்படியான ஆர்வம் ஏற்படுங்க முயற்சிகள் ஓரளவு பழிக்கும் நாளாகவே இன்றைய நாள் இருக்குங்க கவலை மட்டும் நீங்க கொள்ள வேண்டாம் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்துல ஆடை அணிய வேண்டும் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும் அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து வந்தால் முன்னேற்றம் கொடிவிடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று உயர்வான எண்ணங்கள் தோன்றும் திறமையான பேச்சு வெளிப்படும் சக நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் சக ஊழியர்களும் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடும் அது மட்டும் இல்லைங்க எந்த ஒரு பிரச்சனையும் அணுகி தீர்வு காணக்கூடிய நாளாக இருக்குங்க வசீகரமான தோற்றத்தை இன்று நீங்க பெறக் பூரம் என்று தன வரவு தாராளமாக இருக்குங்க திரும்பண பேச்சு இல்லத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க என்று எதிரிகளின் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக காணப்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் திறந்துவிடும் திறமையான பேச்சுக்கு அனைவரும் இன்று செவி சாய்க்க கூட்டும் உடைய சொல்லுக்கு கண்டிப்பாக அனைவரும் கட்டுப்பட்டு நடக்கக்கூட்டும் உத்திரம் இன்றைய நாள் பெரிய அளவுல மகிழ்ச்சி ஏற்படுங்க எனும் புரியாத குழப்பத்திற்கு விடை கிடைத்துவிடும் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து பயந்து கொண்டிருப்பீர்கள் அந்த விஷயம் நன்றாக நடந்துவிடும் என்று உங்களுடைய வாக்கு பளிக்கும் நாளாக இருக்கின்றது வசிகரமான தோற்றம் வெளிப்படுகின்றது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இன்று ஏற்படுகின்றது என்று தொழில முன்னேற்றத்தை நீங்க சரியான முறையில ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்றைய நாளை நீங்க சிறப்பான முறையிலேயே பயன்படுத்திக் கொள்வீர்கள் கன்னி கன்னி ஆசி நேயர்கள் என்று தெய்வீக சிந்தனைகள் அதிகரிப்பதன் காரணமாக குடும்பத்தோடு வேண்டுதல்களை நிறைவேற்ற சில முயற்சிகளை முயல்வீர்கள் இறை வழிபாட்டில்தான் உங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை செல்லும் இறைவனின் அருளால் நாம் எதையும் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்குங்க வாழ்க்கையில பல நல்ல திருப்பங்களை இன்று நீங்க எதிர்பார்க்கலாம் நல்லவரின் நட்பு கிடைக்கும் காலையிலேயே உங்களுக்கு கலகலப்பான செய்திகள் வந்து சேரும் நீங்கள் நினைத்தது ஓரளவு நடக்க ஆரம்பிக்கும் அதனை கண்டு உங்களுடைய மனம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் மனசுல ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கோங்க வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள் எப்பொழுதுமே கண்ணீர் ராசிக்காரர்கள் மனசுக்குள்ள சந்தோஷத்தை இழந்துவிட்டு வெளியில அவர்கள் சிரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதாவதுங்க மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார்கள் இறைவனின் பரிபூர்வமான அருள் பெற்றவர்கள் கண்ணீர் ராசி அன்பர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வது எப்பொழுதுமே நன்மை என்பதை சரியான முறையில் புரிந்து கொண்டவர்கள் உறவினரின் பருகை இருக்கும் உறவினர்கள் நண்பர்களிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடும் ஆன்மீகத்தில் அதிகப்படியான நாட்டம் இன்று இருக்கும் வேன் அலைச்சல் ஏற்படலாம் அதனை நீங்க கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது உள்ள பிரச்சனையே உடல் பிரச்சனை கண்டிப்பாக வயிற்று பிரச்சனையை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும் அதிகப்படியான உணவு எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டுங்க அதே போல இன்று வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் சமூக இடைவெளியை தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள் என்று காதலில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்கின்றது காதல் கண்டிப்பாக கை கூடுகின்றது கவலை மட்டும் கொள்ள வேண்டாம் காதல் கைகூடி கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடிகின்றது இன்று மாணவர்களுக்கு கல்வியில சின்ன சின்ன தொந்தரவுகளும் தடைகளும் இருக்க செய்யும் நீங்க பாடங்களை கண்டிப்பாக படித்தாலும் படிப்பானது மனசுல ஏறுவதில் சிக்கல்கள் இருக்கும் ஞாபகத்திறன் கொஞ்சம் கம்மியாக தான் காணப்படும் நீங்க தொடர்ந்து பாடங்களை படியுங்கள் படித்த பாடத்தை எழுதி பாருங்கள் ஞாபகத்திறன் கண்டிப்பாக வந்துவிடும் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுதுங்க ஆரஞ்சு நிறத்துல ஆடை அணிய பாருங்கள் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அப்படி என்று இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு வேலையும் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று உங்களுடைய செயல்களில் வேகம் என்று அதிகமாக இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடிவிடுங்க என்று வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் உறவினர் நண்பர்கள் வருகை என்று வீட்டில் இருக்கும் செலவு கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய பாருங்கள் சிக்கனமாக செலவு செய்ய எப்பொழுதுமே கற்றுக்கொள்ளுங்கள் என்று வரவு திருப்தியான சூழ்நிலையிலே இருக்குங்க பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சுமூகமாக செல்லுங்க அஸ்தம் மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் குழப்பங்கள் கண்டிப்பாக திறந்துவிடும் தொழில் பற்றிய எண்ணங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கும் புதியதாக தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை அதிகமாக இருக்குங்க சிலருக்கு கல்யாண வாய்ப்புகள் நனவாக கூடுங்க நல்ல வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வரன்கள் எளிதாக அமைந்து விடுங்க சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழித்து வருவீர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைத்துவிடும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு கூடிவிடும் குடும்பத்தில் இருந்த கவலைகள் படிப்படியாக குறைந்துவிடும் உங்களுடைய சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட்டும் நடக்கக்கூடும் சகோதரர் ஒற்றுமை என்று கூடுங்க பிரச்சனைகள் பெரிதாக இல்லாமல் எல்லாமே சுமுகமாக செல்லுங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் என்று சந்தோஷ அனுபவங்கள் கூடும் நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது குழந்தைகளின் திறமை கண்டு மகிழ்வீர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் வருகின்றதுங்க வேலை வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கொள்ள பாருங்கள் இலையில் புதிதாக தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணங்களும் அதிகமாகவே இருக்கின்றது அந்த எண்ணங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க தீர்த்த யாத்திரைகள் திருப்தியை கொடுக்கும் என்று எதிலும் உள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாக்கிவிடும் படிப்படியாக எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் முடிவு எடுக்க முடியாமல் இழுபறியாக இருந்த விஷயங்கள்ல நல்ல முடிவு கிடைத்துவிடும் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிட்டும் வர வேண்டிய நிலையில் உள்ள பணம் கண்டிப்பாக கையில் வந்து சேர்ந்துவிடும் தந்தை மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகிவிடும் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவினை நீங்க எடுக்க கூடுங்க நினைத்தபடி பண வரவுகளையும் உங்களால் பெற முடியுங்க ஒட்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இருக்கின்றது இன்றைய நாளும் மிகவும் நல்ல நாளாக இருக்கின்றது எந்த ஒரு வேலையில ஈடுபட்டாலும் கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும் நீங்கள் யாரை பற்றியும் கவலை மட்டும் பட வேண்டாம் உங்களை பற்றி மட்டும் நீங்க கவலைப்பட்டு வருவது நல்லதுங்க உங்கள் மீது கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுய சில வேலைகளை செய்வது ஒன்றும் தவறு இல்லைங்க அதையும் நீங்க புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் எந்த ஒரு விஷயமானாக இருந்தாலும் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போட்டு ரகசியங்களை மட்டும் நீங்க வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டாம் மிக முக்கியமாக தொழில் ரகசியங்களை தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இன்றைய நாளை கொஞ்சம் சரியான முறையிலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது நல்ல முடிவை கொடுக்கும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் உருவாகும் என்று காதலில் உள்ளவர்களுக்கு கூட நல்ல விஷயங்கள் ஏற்படுகின்றது காதல் கண்டிப்பாக கைகூடுகின்றது மாணவர்களுக்கு செயல்களில் வேகம் இருக்குங்க கல்வியை பற்றிய கவலைகளும் இருக்குங்க கல்விக்காக உழைக்கக்கூடிய ஆர்வமும் இருக்குங்க கண்டிப்பாக கல்வியில நீங்க சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் கொஞ்சம் பாடங்களை படியுங்கள் பாடத்தை மட்டும் தெளிவாக படியுங்கள் படித்த பாடத்தை நல்லபடியாக எழுதி பாருங்கள் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருண் நிறத்துல ஆடை அணிய வேண்டும் கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தியை கொடுக்கும் அப்படியே என்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல முன்னேற்றம் எப்பொழுதுமே காத்திருக்குங்க இறை வழிபாட்டில் எப்பொழுதுமே நம்பிக்கையும் செலுத்துங்கள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று எந்த ஒரு முடிவையும் சரியான முறையில் எடுப்பீர்கள் தெளிவான சிந்தனை இன்று இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் ஆன்மீகத்தின் மீது அதிகளவு நாட்டம் செல்லும் என்று குடும்பத்துல சந்தோஷத்திற்கு குறைவே இல்லைங்க புதிய அனுபவங்கள் உருவாகும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்குங்க என்று நல்ல விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க சுவாதி என்று எதிலும் உன்னதமான சூழல் ஏற்படும் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவுகள் இருக்கும் புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நிதானமான போக்கு இன்று காணப்படுங்க இழுபறியாக இருந்த காரியம் நல்லபடியாக முடியுங்க இன்றைய நாளை நீங்க சிறப்புடன் செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள் விசாகம் என்று புத்துணர்ச்சியுடன் காணப்படும் நாளாக இன்றைய நாள் இருக்குங்க வர வேண்டிய பணம் கையில் வந்து சேரும் நீங்க கடனாக கேட்ட பணம் கூட கண்டிப்பாக கையில் வந்து சேரும் தொழில் முன்னேற்றம் கருதி முக்கிய முடிவுகளும் புதிதாக தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனைகளும் இருக்குங்க தயவு செய்து மனம் கலக்கம் வேண்டாம் கண்டிப்பாக உங்களுடைய கவலைகள் தீரும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கின்றது ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் செல்லுங்க ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய நாள நீங்க ஒட்டு சிறப்பான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் என்று உங்களுடைய உடல் ஆரோக்கிய நிலை மேம்படும் நாளாகவே இருக்கின்றது தொழில் புரிபவர்களுக்கு பேச்சை மூலதனமாய் அமைகின்றது வசிகரமான பேச்சற்றலால் அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வசீகரமான தோற்றத்தையும் இன்று வெளிப்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுடைய கூர்மையான கண் பார்வையினால் அனைவரையும் கவரக்கூடிய யோகமும் இருக்குங்க ஒட்டுமொத்தத்துல மனசுக்குள்ள மகிழ்ச்சியும் நீங்க செய்யக்கூடிய வேலையில நல்ல முன்னேற்றமும் காத்திருக்குங்க வாழ்க்கையில முக்கிய திருப்பங்கள் ஏற்படும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கின்றது சிலருக்கு காதலில் பயப்படக்கூடிய சூழல் இருக்குங்க பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க என்று எதிரிகளின் தொல்லை ஏதும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வீர்கள் என்று தேவையான பொருட்களை வாங்க நினைப்பீர்கள் உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பூர்த்தி செய்தும் கொள்வீர்கள் எதிர்பாராத திருப்பங்களால் திடீர் நன்மை உண்டாகும் கடன் பிரச்சனைகள் மட்டும் அப்படியாகத்தான் இருக்கும் ஆனால் கடன் பிரச்சனையால் உங்களுக்கு பெரிய அளவுல தலைவலி எதுவும் இல்லைங்க கண்டிப்பாக ஒரு நாள் கடன் பிரச்சனைகள் சரியாகிவிடும் எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்லும் காரியத்தில் இருந்த தடை தாமதம் ஓரளவு நீங்கிவிடும் என்று அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறிவிடும் என்று அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கின்றது என்று வெளி வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கி நிற்குங்க என்று தயவு செய்துங்க விருச்சிகம் ராசிகர்களுக்கு உரித்தான கோபங்கள் மட்டும் குறைவது ரொம்ப நல்லது வீண் கோபங்கள் தயவு செய்து வேண்டாம் என்று எதையும் ஒரு முறைக்கு யோசித்து மட்டும் செய்யுங்கள் அது போதும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் கண்டிப்பாக நடந்து முடியும் இன்றைய நீங்க புத்துணர்ச்சியுடன் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் பெரிதாக இல்லை எல்லாமே சுமுகமாகவே செல்கின்றது காதலில் உள்ளவர்களுக்கு கூட காதல் கண்டிப்பாக கைகூடுகின்றது புதிதாக காதல் பட ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றது இன்று மாணவர்களுக்கு செயல்களில் நிதானம் வேண்டும் கல்வி பற்றிய கவலைகள் கொஞ்சம் இருக்கும் கல்விக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் விளையாட்டில் சாதிக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க இன்றைய நாள் நீங்க படித்த பாடத்தை தயவு செய்து எழுதி பார்க்க பழகிக்கொள்ளுங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக உதவும் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று எதிர்ப்புகள் விலகி செல்லும் நாளாக இருக்கின்றது காரியத்தில் இருந்த தடையும் தாமதமும் கண்டிப்பாக விலகி செல்லும் உங்களுடைய பெரிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுங்க மனசுல நம்பிக்கை மட்டும் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே இருக்கின்றது அனுஷம் எதிர்பார்த்த திருப்பங்கள் நல்ல விதத்தில் நடக்கும் வாழ்க்கையில முன்னேற்றமான பாதை இன்று அமைத்துவிடும் செயல்களில் இருந்த வேகம் கொஞ்சம் குறைந்து விவேகம் ஏற்பட்டுவிடும் காரியத்தில் இருந்த தடை தாமதமும் விலகி செல்லுங்க கோபங்கள் மட்டும் எப்பொழுதுமே அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேண்டாம் கேட்டை என்று மனம் தளராமல் எதிலும் ஈடுபடுவீர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வீர்கள் பண தேவைகள் கூட ஓரளவு பூர்த்தியாகி விடுங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக சென்று வாருங்கள் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து ஆடம்பர பொருட்கள்ல கவனம் செலுத்த வேண்டாம் பண சேமிப்பை தயவு செய்து கடைபிடித்து வாருங்கள் பணத்தை நீங்க சேமிப்பதால் மட்டுமே ஒரு உயர்வான இடத்திற்கு வர முடியுங்க பார்த்து நிதானமாக எதையும் செய்யுங்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று செயல்பாடுகள் அனைத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு இன்று தொய்வுகள் உண்டாகும் எதிர்பார்த்த அரசு உதவிகள் மற்றும் வங்கி கடன்கள் கிடைப்பதுல கால தாமதம் இருக்கும் நீங்க கடனாக கேட்ட இடத்துல கூட பணம் வருவதுல சிக்கல்கள் இருக்கும் ஆனால் கொஞ்சம் என்ன விஷயம் என்றால் தயவு செய்து நீங்க கடனாக மட்டும் இன்று பணம் வாங்க வேண்டாம் சரிங்களா அதை மட்டும் நீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் மனசு கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் சில உடல் உபாதைகள் கூட ஏற்படக்கூடும் உடல் சோர்வு இருக்கத்தான் செய்யும் அதனை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள் மனசை சந்தோஷமாக வைத்து கொள்ள பழகி கொள்ளுங்கள் இன்று முதல் உங்களுக்கு சந்தராசம் தினம் இருப்பதினால் எதிலும் நீங்க எச்சரிக்கையுடன் தான் இருக்க வேண்டும் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாதுங்க ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும் வாக்குறுதிகள் கொடுக்கவே கூடாதுங்க பணம் நான் பெற்றுத் தருகிறேன் என்று எந்த ஒரு வேலையும் நீங்க செய்யவே கூடாதுங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ள வேண்டும் பெண்கள் தயவு செய்து யாரிடமும் இருந்து நகை பணத்தை கடனாக வாங்க வேண்டாம் நீங்களும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்க வேண்டாம் இன்று முன்கோபங்கள் அதிகமாக வரக்கூடும் சிறிய விஷயத்திற்கு கூட கடுமையான கோபம் எழக்கூடும் கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்பொழுதுமே நல்லது திடீர் பண தேவை உண்டாகக்கூடும் அதற்காக கூட நீங்க கடன் வாங்க வேண்டாம் இன்றைய நாள் கொஞ்சம் தான் இருக்கும் அதனை நீங்க சிறப்பாக ஓட்டி செல்ல வேண்டும் அதற்கு உங்களிடம்தான் அதனுடைய பவர் இருக்குங்க பார்த்துக்கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சலை நீங்களே ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் பயணங்கள் செல்லும்பொழுது எச்சரிக்கை இருக்கட்டும் அந்த பயணத்தின் மூலம் லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுமா என்று சிந்தித்துவிட்டு பயணங்கள் செல்ல பாருங்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுங்கள் மிக முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க யாரிடமும் உங்களை பற்றிய எந்த விதமான உரையாடல்களும் வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும் ஏனென்றால் அதிகப்படியான வேலையை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள் தற்காலிக பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறலாம் சிலருக்கு நட்பு வட்டத்துல சிறு குழப்பங்கள் ஏற்படக்கூடும் நண்பர்களை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க தயவு செய்து வாய்த்துடுக்காக யாரிடமும் எதையும் பேச வேண்டாம் அதே போல குடும்பத்தாரிடம் மிக முக்கியமாக சகோதரர்களிடம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் பேச்சை அவர்களிடம் மட்டுப்படுத்துவது நல்லதுங்க சில நேரங்கள்ல உங்களுடைய சகோதரர்கள் கோபப்படுத்தும்படி பேசுவார்கள் அதனை நீங்க அனுசரித்து சென்றுவிடுங்கள் விடுங்கள் கணவன் மனைவி இருவரும் பொறுப்பாக இருக்க பாருங்கள் குடும்ப ஒற்றுமைக்காக எதையும் செய்ய பாருங்கள் உறவினர் மூலம் நன்மை உண்டாக கொடுங்க இருந்தாலும் சில உறவினர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவும் செய்ய கூடுங்க காதல் உங்களுக்கு இனிக்கும்படியாகவும் இருக்கும் கசக்கும்படியாகவும் இருக்கும் சில நேரங்களில் பெரிய அளவுல மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்பு பற்றிய அக்கறைகள் இல்லாதைப் போல இருப்பீர்கள் படிப்புல கவனம் செலுத்தாமல் விளையாட்டுத் துறையில் கவனம் செலுத்தி வருவீர்கள் விளையாடுவது ஒன்றும் தவறில்லைங்க படிப்பிற்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் பாடங்களை படியுங்கள் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருண் நிலை ஆடை அணிய வேண்டும் கருநீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் வாகனத்தில் செல்லும்பொழுது நிதானமாக செல்லுங்கள் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் யாருக்கும் ஜாமீன் கெடுத்து போட வேண்டாம் வாக்குறுதிகளும் கொடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் முன்கோபத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள் போராட்டம் என்று எதிரிகள் அவ்வப்போது உங்களை சீண்டல் கூடுங்க அவர்களிடம் நீங்க முன்கோபத்தை காட்டிவிட வேண்டாம் எச்சரிக்கையுடன் பேசுங்கள் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் சில நபர்கள் பணம் கேட்டு உங்களிடம் தொந்தரவு செய்யக்கூடும் உங்களிடமும் இன்று பணம் இல்லாமல் போகுங்க தயவு செய்து பொறுப்பாக இருந்து எதையும் செய்தால் நல்லது நடக்கும் போராடம் நட்சத்திரக்காரர்கள் முடிந்தால் ஆலயம் சென்று வருவது ரொம்ப நல்லது உத்திராடம் செலவை சிக்கனமாக செய்ய வேண்டும் இருப்பதை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இன்று நீங்க ஓட்டிச் செல்ல வேண்டும் வரவு கொஞ்சம் சுமாராகத்தான் காணப்படும் திடீர் பண தேவை உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் வாடிக்கையாளரிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய ரகசியங்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றைய செயல்பாடுகள் அனைத்திலும் ஒரு தொய்வான நிலையை காணப்படும் அதற்காக நீங்கள் மனம் வருந்த வேண்டாம் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் பின்னர் நீங்க எப்பொழுதும் போலவே வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக சென்று விடலாம் மகரம் மகரம் ராசி நீயீர்கள் என்று தாய் சொல்லை நீங்க தட்டாமல் எதையும் செய்வீர்கள் தாய்க்கு என்ன வேண்டும் என்று பார்த்து கொடுப்பீர்கள் குடும்ப பெரியவர்களை மதித்து நடப்பீர்கள் தந்தையிடம் மட்டும்தாங்க சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரக்கூடும் அதனை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள் அதே போல தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்க கவனம் கொள்ள வேண்டும் பணிவு தன்மை இல்லை எனில் அதிகாரிகளுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் அதனை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும் சில நபர்கள் உங்களை வேண்டுமென்றே கோபப்படுத்துவார்கள் அதிலிருந்து நீங்க சற்றென்று வெளிவந்து விட வேண்டும் தொழில கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஓரளவு சிறப்பாகத்தான் இருக்கும் ஆனால் கவனமாக நீங்க இருந்தே ஆக வேண்டும் எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருக்க வேண்டுங்க நல்லது கெட்டதுகளை பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுடைய ரகசியங்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கொஞ்சம் தான் கையில் வந்து சேரும் குடும்ப ஒற்றுமைக்காக நீங்க கண்டிப்பாக போராடுவீர்கள் குடும்பத்தாரிடம் அன்பைத்தான் வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தாரும் உங்களை கண்டிப்பாக புரிந்து கொண்டு நடப்பார்கள் சில நேரங்களில் தான் சகோதரர்களிடம் வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதனை நீங்க கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள் மூத்த சகோதரியிடம் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்தி அவர்களுக்கான மரியாதையை நீங்க கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன குழப்பங்கள் படிப்படியாக திறந்துவிடும் எதிலும் தெளிவான சிந்தனை ஏற்பட்டுவிடும் இருவரும் குடும்ப ஒற்றுமைக்காக நீங்க பாடுபடுவீர்கள் குழந்தைகள் பற்றிய கவலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க குழந்தைகள் உடைய கல்வி பற்றிய கவலைகள் தான் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க கல்விக்காக கொஞ்சம் செலவும் செய்ய வேண்டி இருக்குங்க அவர்களின் நலனுக்காகவே நீங்க கண்டிப்பாக பாடுபடுவீர்கள் என்று காதலில் உள்ளவர்கள் நிதானமாக இருந்து எதையும் செய்யுங்கள் அவசரத்தை காட்டி எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் மாணவர்களுக்கு கூட கல்வியில சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதனை எல்லாம் உடைத்திருந்துதான் நீங்க செயல்பட வேண்டியிருக்கும் இருக்கும் பாடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் படித்த பாடத்தை எழுதி பார்க்க வேண்டும் ஞாபகத்திறனின் நீங்க அப்பொழுதுதான் வளர்த்து கொள்ள முடியும் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்துல ஆடை அணிய வேண்டும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே என்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் முன்னேற்றம் கொடிவிடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று குழந்தைகள் பற்றிய கவலைகள் இருக்குங்க மனசு நீங்க கொஞ்சம் தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தாய்க்கு வேண்டியதை செய்து குறிப்பீர்கள் தாய் சொல்லை தட்டாமல் நீங்க எதையும் செய்வீர்கள் என்று நட்பு மத்தியில நல்ல பெயர் எடுப்பீர்கள் உங்களுடைய நிர்வாக திறமை இன்று கூடிவிடுங்க பொறுப்புகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் திருவோணும் என்று மனசுல நம்பிக்கை பிறக்கும் தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள் கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நனவாகும் உங்களை விமர்சனம் செய்தவர்கள் விலகி செல்ல கூடுங்க எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதம் இருக்குங்க கவலை வேண்டாம் எல்லாம் நல்லபடியாக நடத்திவிடும் சகோதரர்களிடம் பேசும்பொழுது வாக்குவாதங்கள் இல்லாமல் பேசுகள் மூத்த சகோதரர்களை மதித்து நடப்பது ரொம்ப நல்லது அவட்டும் இன்றைய நாளை நீங்க சிறப்புடன் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் அனைவரிடமும் அக்கறையுடன் நடந்து கொள்வீர்கள் தாயுடன் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் யதார்த்தமாக அனைவரிடமும் பழகுவீர்கள் பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க புதிய தொழில் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் சிந்தனை திறனும் அன்று அதிகமாக இருக்கும் கற்பனை வளமும் இன்று அதிகமாகவே இருக்கக்கூடும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று உங்களுக்கு மனசுக்குள்ள தைரியம் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில நம்மளால எப்படியும் ஜெயித்து விட முடியும் என்ற நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும் இன்றைய நாள நீங்க சிறப்புடன் பயன்படுத்தி கொள்வீர்கள் மனசுல தெம்பையும் தெளிவையும் உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள் பொது நல வாழ்க்கையில் உங்களை நீங்க அர்ப்பணித்துக் கொள்வீர்கள் சமூக பார்வையுடன் தான் உங்களுடைய சிந்தனையே இருக்கும் இன்று பெண்களுக்கு இனிமையான நாளாக அமையக்கூடும் பெண்கள் எதை செய்தாலும் முன்னேற்றமான பாதையில் செல்லக்கூடுங்க தெளிவான சிந்தனையுடன் பெண்கள் நடந்து கொள்வார்கள் பெண்கள் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள் பேசும் நிதானத்துடன் பேச பாருங்கள் சில நேரங்களில் சில நபர்கள் உங்களை கோபப்படுத்துவதால் நீங்க தன்னிலையே எழுந்து விடுவீர்கள் அதை மட்டும்தான் நீங்க இன்று சரி செய்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது பயணங்களில் அதிகப்படியான ஆர்வம் ஏற்படும் பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் பயணங்களின் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் சமூக இடைவெளியை கொஞ்சம் கடைபிடிப்பது ரொம்ப நல்லது இப்போ இருக்கக்கூடிய நோய் தொற்றினால் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருப்பதால் கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலையில கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தினாலும் பின்னர் உங்களுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல முடிவை கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைக்காக இருவரும் பாடுபடக்கூடும் பிள்ளைகளிடம் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள் அவர்களிடம் முன்கோபங்கள் ஏதும் வேண்டாம் அவர்களை நீங்க அவர்களது போக்கில் விட்டு பிடிப்பதுதான் ரொம்ப நல்லது மனசுல இருந்த வீண் கவலைகள் படிப்படியாக திறந்துவிடும் எதிலும் முன்னேற்றமான சூழல் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அரசாங்கம் மூலம் வர வேண்டிய பணம் கூட ஒரு சிலருக்கு வந்து விடுங்க சிலருக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் சிலருக்கு மனைவி மூலம் தன வரவும் என்று குடும்ப பெரியவரும் உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாகவும் இருக்கக்கூடுங்க ஒட்டுமொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாகவே காணப்படுகின்றது செய்யக்கூடிய செயலில் கூட தெளிவு கண்டிப்பாக ஏற்படுகின்றது காதலில் உள்ளவர்களுக்கு கூட மனசுல இன்று நம்பிக்கை பிறக்கும் காதல் கை கூடிவிடும் என்ற எண்ணங்கள் உருவாகும் கவலை வேண்டாம் காதல் கைகூடி திருமணத்திற்கு முடியும் உங்களுடைய முயற்சிகள் மட்டும்தான் வேண்டும் மாணவர்களுக்கு எதையும் செய்யக்கூடிய திறமை வெளிப்படுங்க கல்வியில அதிகப்படியான நாட்டம் இருக்கும் என்று விளையாட்டுத் துறையில மாணவர்கள் சாதிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்துல ஆடை அணிய வேண்டும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் வாழ்க்கையில நீங்க எளிமையாக முன்னேறிவிடலாம் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க எதிலும் உங்களுக்கு தைரியம் பிறக்குங்க மனசுல உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் பயணங்களில் வெற்றி வாய்ப்புகள் எளிதாக இருக்குங்க இன்றைய நாள் நீங்க சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் திடீரென்று ஏற்படக்கூடிய டென்ஷனை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் சதயம் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பணவரவு கண்டிப்பாக தாராளமாக இருக்கும் மனசுல உங்களுக்கு தெளிவும் பிறக்கும் இன்றைய நாளை நீங்க சிறப்பான முறையில் பயன்படுத்தியும் கொள்வீர்கள் எதிரிகள் தொல்லைகள் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக காணப்படுவீர்கள் மனசுல ஏற்கனவே இருந்த பய உணர்வு கூட இப்பொழுது சரியாகி விடுங்க வாழ்க்கையில என்ன செய்ய போகிறோம் என்ற எண்ணத்துடன் இருந்தவர்களுக்கு வாழ்க்கையில இன்று புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க ஒட்டு மொத்தத்துல வெற்றி கொள்ளும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கின்றது போரட்டாத்தி உங்களுடைய செயல்பாடுகள் வியக்க வைக்கும் அனைவரும் உங்களை பார்த்து புறமைப்படக்கூட்டும் என்று பண செலவில் மட்டும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் கேட்ட இடத்துல பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக காணப்படுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மட்டும் சமூக இடைவெளியை கடைபிடித்து கொஞ்சம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் என்று மனசுல ஒரு நிம்மதியற்ற நிலை இருந்து கொண்டே இருக்கும் இடமாற்றங்கள் போன்றவை ஏற்படக்கூடுங்க அதாவது வீடு மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய வீட்டை மாற்றிவிட்டு வேறு வீட்டிற்கு குடி போகலாமா என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு சில காரியங்களில் தடைகள் ஏற்பட்டுத்தான் சரியாக கூடும் பெண்களால் ஏற்படும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளால் பணமுடை கொஞ்சம் ஏற்படக்கூடும் கோபத்தை குறைத்தால் வீட்டில் கண்டிப்பாக நன்மை நிலவும் மகிழ்ச்சிக்கு நீங்க தாங்க எதையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையற்ற குழப்பங்களால் மட்டுமே உங்களுக்கு கோபங்கள் அதிகமாகி வருகின்றது கோபங்களை நீங்க குறைத்துக் கொள்ளுங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மை ஏற்படுங்க மீனும் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பொறுமையானவர்கள் ஆனால் அவர்களை சீண்டிவிட்டால் அந்த பொறுமை என்பது இருக்காதுங்க பொறுமைக்கு பதிலாக அவர்கள் பல மடங்கு கோபத்தை உருவாக்கி விடுவார்கள் பார்த்து கொள்ளுங்கள் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் மீனம் ராசிக்காரர்கள் எதை கொடுக்கின்றமோ அதையே நமக்கு இரு மடங்காக திருப்பிக் கொடுக்கக்கூடியவர்கள் அன்பை கொடுத்தால் அன்பை கொடுப்பார்கள் வெறுப்பை கொடுத்தால் வெறுப்பை கொடுப்பார்கள் அதனால் கொஞ்சம் மீனம் ராசிக்காரர்கள் மற்றவரிடமும் அவருடைய மனநிலையும் புரிந்து கொண்டு நீங்க நடந்து கொள்ள வேண்டும் வீண் செலவை கட்டுப்படுத்த நினைத்து விட்டாலே கட்டுப்பட்டு விடுங்க சிலரை அனுசரித்து செல்ல பாருங்கள் மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் எதையும் செய்ய பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க சிலருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது கடன் பிரச்சனைகளை நினைத்து வருந்து கொண்டே இருக்காமல் கடனை நாம எப்படி அடக்கி போகின்றோம் என்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சில நாட்கள்ல கடன் முற்றிலும் முடிந்து விடுங்க காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் காதல் கைகூடுமா என்ற கவலை இருந்து கொண்டே இருக்கும் இந்த காதல் நமக்கு வேண்டுமா என்ற சிந்தனையும் இருந்து கொண்டே இருக்கும் பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்க வேண்டும் எதிலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்களே அமைத்து கொள்ள வேண்டும் காரியத்தில் சின்னதாக தடைகள் ஏற்பட்டுதான் சரியாகும் மாலை நேரம் வரை கொஞ்சம் பொறுத்திருந்துதான் எதையும் நீங்க செய்ய வேண்டும் அவசரப்பட்டு மற்றவரிடம் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் கையில் வருவதுல கால தாமதம் இருக்குங்க பெற்றோர்களுக்கு நீங்க வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள் பெற்றோருடைய உடல்நலத்தையும் நீங்க சிறப்பான முறையில் பார்த்து கொள்வீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்துல ஆடை அணிய வேண்டும் இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்தவொரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கூடிவிடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி என்ற உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க ஆனால் மனசுல மட்டும் இனம் புரியாத குழப்பம் இருக்குங்க வீண் செலவை நீங்க தடுக்க வேண்டும் திட்டமிட்டு செலவை நீங்க பயன்படுத்த வேண்டும் சிக்கனத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் கடன் பிரச்சனைகள் ஏதும் பெரிதாக தலை தூக்காதுங்க கடன் பிரச்சனையை நினைத்து தயவு செய்து மனம் வருந்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் இடமாற்றங்கள் போன்றவை ஏற்படக்கூடும் வீடை மாற்றினால் நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பங்கள் ஏற்படுமா என்ற சிந்தனையும் இருந்து கொண்டே இருக்கும் இன்றைய நாள நீங்க ஓரளவு சிறப்புடன் கடத்தி செல்வது ரொம்ப நல்லது உத்திரட்டாத்தி நேரம் கிடைத்தால் ஆலயம் சென்று வாருங்கள் எதிரிகளின் தொல்லைகள் பெரிதாக இல்லை சிக்கனத்தை மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டும் வரவு கொஞ்சம் கம்மியாகத்தான் வரக்கூடும் பெற்றோருடைய உடல்நிலையில கவனம் செலுத்த வேண்டுங்க உங்களுடைய உடல்நிலையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுங்க என்று பெண்களால் கொஞ்சம் பெரிய செலவுகள் ஏற்படும் கவனம் கொள்ளுங்கள் ரேவதி என்று நீங்க புத்துணர்ச்சியுடன் தான் காணப்படுவீர்கள் சில நேரங்களில் திடீரென்று கோபங்கள் வரக்கூடும் மனசை நீங்க ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் கடன் பிரச்சனைகளால் மனம் வருந்தி கொண்டிருப்பீர்கள் நிதானத்தை எப்பொழுதுமே விட்டுவிட வேண்டாம் சுய தொழில் புரிபவர்கள் அதிகப்படியான முதலீடுகளை இப்போதைக்கு ஈடுபடுத்த வேண்டாம் இருப்பதை வைத்துக்கொண்டு அப்படியே ஊட்டி செல்வது ரொம்ப நல்லதுங்க உங்க மனசுல அதிகப்படியான சிந்தனை உருவாக்கி கொண்டே இருக்கும் அந்த சிந்தனை செயல் வடிவம் பெறுவதற்காக சில முயற்சிகளை கூட நீங்க எடுப்பீர்கள் பார்த்து நல்ல சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பது எப்பொழுதுமே தவறில்லைங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்